Hi viewers, welcome to Eagerness Helpdesk YouTube channel. நம்ம சேனல்ல மக்கள் எல்லாரும் பயன்பெறும் வகையில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இ பாஸ் கவர்மெண்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இ பாஸ் நீங்கள் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகிற எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெயின் சர்வீசஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இ பாஸ் ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இ பாஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து உங்களோட இ பாஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாகின் பண்ணிய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. tnepass.tnga.org இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கிருந்து ஓப்பன் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க லைவ் செஷன்ல இந்த இ பாஸ் எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நீங்க எந்த ப்ரௌசர் சேனலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்க ப்ரௌசர்ல tnepass.tnga.org அப்படி கொடுத்து என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் நீங்க டைப் பண்ணணும். கீழே கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கரெக்டா என்டர் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி ஆப்ஷன் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபி கரெக்டா டைப் பண்ணணும். லாகின் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் இ பாஸ் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, இண்டிவிஜுவல் பாஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கீழே வந்து புதுசாக ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் வந்து ரயில் ஆர் விமானம் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போய்க்கலாம். அதே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ்நாட்டிற்குள் பயணம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் மூலமாக போயிட்டு நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரணும்னா எப்படி நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். நீங்கள் லாஸ்ட் 7 டேஸில் வேறு ஏதாவது கண்ட்ரிலிருந்து இப்போ தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பெயர் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும், ஜெண்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், ஃபாதர் நேம், ஏஜ். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகண்ட், உங்களை தவிர வேறு யாராவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் அலோட் கவுண்ட் வந்து 10 பேர் ட்ராவல் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் கூட 2 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா 2 கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணணும். இங்கே வந்து ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃபோட ஸ்கேன்டு காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த ப்ரௌஸ்குள்ளே போயிட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயின் நம்பர், கோச் நம்பர், சீட் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பாங்க, அதில் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும். நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ வர போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெஸ்டினேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதில் ப்ரௌஸ் ஆப்ஷனில் போய்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎன்ஆர் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டில் ரீச் ஆவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. டிபார்ச்சர் டேட் அண்ட் டைம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அரைவல் டேட் அண்ட் டைமும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு நிறைய டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருந்திருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனில் ஃபஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களை சுயதனிமைப்படுத்திக்கிறதுக்கு உங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அது நீங்கள் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் பெய்ட் குவாரண்டைன் சர்வீஸ் ப்ரொவைட் பை கவர்மெண்ட் இதை யூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறதுக்கு உங்ககிட்ட வெஹிக்கில் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிஷனல் ரிமார்க்ஸ் அப்படிங்கிற காலமில் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் டைப், டிரைவர் நேம், டிரைவர் மொபைல் நம்பர் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் கேட்டிருந்திருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். உங்கள் கூட எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால 2 பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நாங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பேசஞ்சர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆட் பேசஞ்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். இதில் வந்து பேசஞ்சரோட நேம், ஏஜ், ஜெண்டர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஆதார் நம்பர், பிஎன்ஆர் நம்பர், சீட் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் இந்த பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்திருப்பாங்க. அப்ளிகண்ட்டோட அட்ரஸ் ஏதாவது இவங்களும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து காப்பி அட்ரஸ் ஃப்ரம்ங்கிற ஆப்ஷனில் அப்ளிகண்ட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ரிசீவ் ஆகும்.
இந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்கள் இந்த வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதில் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்திருக்கும். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூடியூப் கமெண்ட் செஷனில் ஆஸ்க் ஏடிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களோட கேள்விகள் கேளுங்க, நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட கேள்விகளை எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூட கேட்கலாம். எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9940761640. நம்ம சேனலில் மக்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸையும் பாருங்க. வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈகோன் செப்டஸ்க் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.